வெல்கம் டு மைப்ரெஸ்வாஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எம்ஏ த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் பீப்பிள்ளில் ஒரு சிக்ஸ்டீன் மார்க் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ரெடியூசிங் குவாடிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம் இந்த ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த தேர்ட் ப்ராப்ளம் ரெடியூஸ் த குவாடிக் ஃபார்ம் இன் டு த கெனானிக்கல் பை யூசிங் ஆர்த்தோகனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த எக்ஸ்பிரஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இதுதான் தான் ஃபார்ம் இதைத்தான் நம்ம வந்து கெனானிக்கல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஆல்சோ டிஸ்கஸ் நேச்சர் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணணும் குவாடிக் ஃபார்மை மேட்ரிக்ஸாக எழுதணும் ஸோ மேட்ரிக்ஸாக எழுதுறது எப்படி இங்கே வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ வேரியபிள்ஸ் இருக்குது இல்லையா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இதே மாதிரி எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இப்போ நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் எக்ஸ்ரீ இந்த மாதிரி வரும் இல்லையா நான் நல்ல சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோடிக் ஃபார்மை மேட்ரிக்ஸ்ல எழுதுறதுக்கு இந்த டயகனல் எல்லாத்தோட கோஎபிஷியன்டா அப்படியே எழுதிக்கோங்க இது எக்ஸ் ஒன் ஸ்கொயர் அடுத்ததான் இங்க எக்ஸ் டூ ஸ்கொயர் அடுத்ததா இங்க எக்ஸ்ரீ ஸ்கொயர் இதோட கோஎபிஷியன்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம்

எக்ஸ் ஒன் ஸோ இங்கேயும் இங்கேயும் சேமாக தான் இருக்கும் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இங்கே எக்ஸ் ஒன் எக்ஸ் த்ரீ அப்படின்னா இதுவும் என்ன அதாவது எக்ஸ் X1, ஒன் X1, X3, ஒன் எக்ஸ் த்ரீ இந்த கோயபிஷன் பார்த்தீங்கன்னா 4, இந்த ஃபோரை நம்ம டூவால டிவைட் பண்ணி போடணும் ஸோ நம்பர் டூ இங்கே போட்டோடனே கண்டிப்பாக இங்கேயும் போட்டுருங்க அடுத்ததா இந்த பிளேஸ் X2, X3, X2, X3 எக்ஸ் டூ எக்ஸ் 8, minus மைனஸ் divided மைனஸ் எயிட் equal பை டூ ஈக்குவல் So, மைனஸ் ஃபோர் ஸோ இங்கே மைனஸ் ஃபோர் போட்டுலாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் போட்டுடலாம் பிகாஸ் இது X3, X2, எக்ஸ் டூ புரியுதா ஸோ நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஆர்த்தோகனல் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக நம்ம வந்து மேட்ரிக்ஸில் எழுதும் போது நமக்கு இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன ஏ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு ஏ இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் நம்ம வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு குவாட்டிக் ஃபார்மை மேட்ரிக்ஸாக எழுதணும் அடுத்தது ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அடுத்தது ஐகன் வெக்ட கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம் ஸோ த கேரக்டரிஸ்டிக் இக்குவேஷன் இஸ் டிட்டர்மினுட் ஏமாயினா ஸ்லாம்டாக ஐ இக்குவல் டு ஸீரோ எந்த ஆர்டரில் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த டிட்டர்மினை போட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ த்ரீ பை த்ரீக்கு இன்னும் ஈஸியாக

ஸோ இப்போ எம் ஒன் ஒன்னுங்கிறது ஏ ஒன் ஒன்னோட மைனர் அந்த ஏ ஒன் ஒன் பிளேஸில் என்ன இருக்குது எயிட் எயிட்டோட மைனர் தான் எம் ஒன் ஒன் ஸோ எயிட் இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் எடுத்துட்டிங்கன்னா மீது என்ன இருக்குது செவன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் த்ரீ இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டிட்டமினன்ட் வேல்யூ பார்க்கணும் அதுதான் எம் ஒன் ஒன் ஸோ எம் ஒன் ஒன் ஈக்குவல் டு செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஸோ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஃபைவ் ஓகே அதே மாதிரி எம் டூ டூ ஸோ எம் டூ டூ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏ டூ டூ இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் ஹைட் பண்ணிக்கோங்க ஸோ செவன் இருக்கக்கூடிய இந்த ரோவும் இந்த காலம் போயிடுச்சுன்னா எயிட் டூ டூ த்ரீ இதுக்கு நம்ம டிட்டர்னன் பார்க்கணும் எயிட் டூ டூ த்ரீ அது நம்ம டேரெக்டாகவே பார்த்துடலாம் ஓகே எயிட் த்ரீ தான் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் விச் இஸ் 20. டுவெண்ட்டி அழுத்தாச்சா அடுத்து எம் த்ரீ த்ரீ ஸோ இந்த த்ரீ இருக்கக்கூடிய இந்த ரோவையும் காலத்தில் எடுத்துட்டோன்னா எயிட் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் செவன் இதுக்கு டிட்டர்மினா எயிட் 8 ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் ஸோ வந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டுவெண்ட்டி கிடைக்குது ஓகே ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு எஸ் டூ ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்தது எஸ் த்ரீ எஸ் த்ரீங்கிறது டிட்டர்மினட் வேல்யூ டிடெர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்டும் வழியாக தான் எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ சைன் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு இல்லையா இது ஏ ஒன் ஒன் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ஏ ஒன் 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 பிளஸ் ஒன் ஈட்டு டூ ஸோ மைனஸ் ஒன் பவர் டூ ஈவன் நம்பராக வரும் அதனால தான் ப்ளஸ் போட்டிருக்கும் இது ஏ ஒன் டூ பிளேஸ் அதனால் மைனஸ் ஒன் பவர் த்ரீன்னு வரும் ஸோ வந்து ஆட் நம்பர் அதான் மைனஸ் போட்டிருக்கோம் ஓகே ஸோ ப்ளஸ் எயிட் இன்ட்டு இதோட மைனர் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைவ் அடுத்ததான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு இந்த சிக்ஸ் இந்த மைனஸ் சிக்ஸோட மைனர் ஸோ மைனஸ் சிக்ஸ் இருக்கக்கூடிய ரோவையும் களத்தையும் எடுத்துட்டீங்கன்னா மீதி மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ என்ன வரும் நமக்கு மைனஸ் எயிட்டீன் மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ தட் இஸ் மைனஸ் எய்ட் ஸோ ப்ளஸ் எய்ட் நமக்கு மைனஸ் டென் வருது ஓகே அடுத்ததாக ப்ளஸ் டூ இன்ட்டு டூ இருக்கக்கூடிய ரோகம் கலந்து போயிடுச்சுன்னா இங்கே சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர்டீன் தட் இஸ் டென் ஓகே இப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ கிடைக்கும் ஓகே இப்போ எனக்கு எஸ் ஒன் கண்டுபிடிச்சாச்சு எஸ் டூ கண்டுபிடிச்சாச்சு எஸ் த்ரீ கண்டுபிடிச்சாச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த எக்வேஷன் நம்பர் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஓகே লাম মাই লামা

இப்போ இது ஒரு மைனஸ் லேம்டாவில் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு மெயின் டைகனால் மட்டும்தான் என்ன வரும் மைனஸ் லேம்டா மைனஸ் மற்ற எல்லாமே ஜீரோ ஆயிடும் இப்போ இதை வந்து நம்ம ஏயோட ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மெயின் டைகனால் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும் எயிட் மைனஸ் லேம்டா செவன் மைனஸ் லேம்டா த்ரீ மைனஸ் லேம்டா மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் அதை அப்படியே எழுதிட்டீங்கன்னா போதுமானது அடுத்ததா லேம்டாக்கோல்ட் ஜீரோ இதுக்கு நம்ம ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ கேஸ் ஒன்னு லேம்டா ஈக்குவல் டு ஜீரோ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்ல ஏ மைனஸ் லேம்டா இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ லேம்டாவுக்கு பதிலாக நம்ம ஜீரோ அப்ளை பண்ணுறோம் எயிட் மைனஸ் ஜீரோ செவன் மைனஸ் ஜீரோ த்ரீ மைனஸ் ஜீரோ அது மட்டும் எழுதிக்கோங்க மற்ற எல்லாம் அதை அப்படியே எழுதிக்கலாம் ஓகேயா இன்ட்டு எக்ஸுங்கிறது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ காலம் மேட்ரிக்ஸ் இது ஈக்வல் டு ஜீரோ 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 இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ரோ இன்ட்டு காலம் அப்போ ஃபஸ்ட் ரோவையும் காலத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எயிட் எக்ஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் டூ பிளஸ் டூ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம டூ அல்ல டிவைட் பண்ணிடலாமா ஸோ நான் டைரெக்டாக என்ன பண்ணேன் இந்த ரோ ஃபுல்லாக ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக டூ அல்ல டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ ஃபோர் எக்ஸ் ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ செகண்ட் ரோவை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் செவன் எக்ஸ் டூ மைனஸ் ஃபோர் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ தேர்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணோன்னா டூ எக்ஸ் ஒன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் டூ பிளஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ இப்போ நமக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணும்போது நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷனும் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷனாக எடுக்கணும் இப்போ சேம் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு வேல்யூ எக்ஸ் ஒன் வேல்யூ எக்ஸ் வேல்யூ எக்ஸ் வேல்யூ மூணுமே என்ன ஆகிரும் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு கெடைச்சிரும் ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் எடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா மூணுமே டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் தான் இல்லையா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூவையும் ஃபோரையும் எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ த்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே சிக்ஸு செவன் சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபோரை சூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எக்வேஷன் தான் இங்கே ஃபோர் எக்ஸ் ஒன் இங்கே டூ இங்கே மைனஸ் த்ரீ இங்கே ஃபோர் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நான் டூவையும் ஃபோரையும் சூஸ் பண்ணுறேன் from 2 and 4 okay so நம்ம வந்து எப்படி எழுதுவோம் first second equationல ல x2 ஓட coefficient first x2 coefficient அடுத்து x3 coefficient அடுத்து x1 அடுத்து x2 இந்த இதோட coefficients orderல் எடுத்து so minus 3 1 4 minus 3 அடுத்ததா 4th equation minus 4 3 2 minus 4 middle ஆரும்புச்சு middle வந்து

6 சிக்ஸ் தட் இஸ் மைனஸ் டென் இப்ப இது எல்லாத்தையும் நான் ஒரு மைனஸ் டிவைட் பண்றேன் எனக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஒன்னு எக்ஸ் டூ டூ எக்ஸ் 2 டூ என்னோட ஐகன் வெக்டர் எக்ஸ் ஒன் ஈகுவல் இப்போ நம்ம கேஸ் டூ பார்ப்போம் லேம்டா 3 டு த்ரீக்கு ஐகன் வெக்டர் நம்ம கண்டுபிடிக்க போறோம் கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர் வெக்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்ல ஏ மைனஸ் லேம்டா lambda எக்ஸ் ஈக்குவல் டூ சீரோ இங்க lambda பதிலாம் த்ரீ சப்ஸ்ட் பண்றோம் எயிட் மைனஸ் த்ரீவல் டு ஃபைவ் 7 மைனஸ் த்ரீ 3-3, மைனஸ் த்ரீ ஜீரோ மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க x1, எக்ஸ் வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஈகோல் டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மூணு இக்குவேஷன் கிடைக்கும் 5x1, எக்ஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் டூ இங்கே செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா எல்லாமே டூவோட மல்டிப்புலாக தான் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மைனஸ் டூவலில் டிவைட் பண்ணி டேரக்டாக எழுதுறேன் ஸோ இங்கே மைனஸ் டூவல்ல டிவைட் பண்ணனா இங்கே பிளஸ் த்ரீ இங்கே வந்து மைனஸ் டூ இங்கே வந்து பிளஸ் டூன்னு ஆயிரும் அதனால் இங்கே எழுதியிருக்கு த்ரீ எக்ஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் டூ ப்ளஸ் டூ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும்னா இதை எழுதிட்டு அடுத்தது என்ன பண்ணுங்க மைனஸ் டூவலில் டிவைட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் என்ன பண்ணுறோம் இதுவுமே டூவோட ஓட மல்டிப்புளாக இருக்கனால டூவலை டிவைட் பண்ணிக்கிறேன் ஸோ எக்ஸ் ஒன் மைனஸ் 2x2 எக்ஸ் டூ equal ஜீரோ எக்ஸ் and then ஜீரோ அண்ட் இது வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் நம்ம வந்து

அடுத்ததாக எக்ஸ் டூ போட்டிருக்கேன் இல்லையா ஸோ இந்த ரெண்டுக்கு டிட்டர்மினட் எடுக்கிறது எக்ஸ் டூவோட வேல்யூ எக்ஸ் த்ரீக்கு வந்து இந்த ரெண்டு டிடர்மினன்ட் எடுங்க அப்போ மைனஸ் டூ இன்டூ ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஃபோர் அதே மாதிரி எக்ஸ் டூ டிவைட் பை டூ இன்டூ ஒன் டூ மைனஸ் ஜீரோ தட் இஸ் டூ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டூ சார் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ தட் இஸ் மைனஸ் ஃபோர் இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடறேன் ஒரு டூ அல்ல டிவைட் பண்ணுறேன் அப்போ என்ன ஆயிரோ டூ ஒன் மைனஸ் டூ அப்போ இதுதான் என்னது எக்ஸ் டூ ஐகன் வெட்ட இந்த ஐகன் வெக்டா கண்டுபிடிக்கணும் ஏ மைனஸ் லேம்டா எக்ஸ் ஈகோல் டு சீரோ இதேம்ல தான் யூஸ் பண்ண போறோம் இதுல லேம்டாக்கு பதிலாக் பண்ணுவோம் செவன் கிடைக்கும் செவன்ஸ் பிப்டீன் எயிட் 3 மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் டுவெல் அதான் மெயின் டெகனலில் இருக்குது மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே எழுதிக்கலாம் ஓகே x1 எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் இங்க ஃபர்ஸ்ட் ரோவில் எதுமே காமனாக இல்லை அதனால் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன் செகண்ட் ரோ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மைனஸில் இருக்குது ஸோ 2 டூவோட மல்டிப்ளாக இருக்குது ஒரு மைனஸ் டூவால் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ த்ரீ ஃபோர் கிடைக்கும் ஸோ த்ரீ எக்ஸ் ஒன் ஃபோர் எக்ஸ் டூ டூ எக்ஸ் த்ரீ அதே மாதிரி கடைசி ரோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டூவோட மல்டிபிளாக இருக்குது அதனால் நான் 2 அதில் டிவைட் பண்ணி டேரக்ட் எழுதுகிறேன் எக்ஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் டூ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் த்ரீ ஜீரோ ஸோ ஆல்ரெடி நம்ம செவன்த் இக்குவேஷன் வர மார்க் பண்ணியிருக்கனால எயிட் நைன் டென்னு எடுத்துக்கிறேன் இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஏன்னா மூணுமே நமக்கு ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் இக்குவேஷன் இருந்தாலே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம் இப்போ மூணுமே சேம் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியாது இங்கே நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா நைனையும் டென்னையும் எடுத்துக்கிறேன் இக்குவேஷன் நைன் அண்ட் டென் ஏன் எயிட் எடுக்கலனா இங்கே பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ் அப்படின்னு பிக் நம்பராக இருக்கனால நான் இதை ரெண்டையும் எடுத்துக்கிறேன் எந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் இக்குவேஷனும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஸோ எக்ஸ் ஒன் அப்படின்னு மிடலில் போட்டுக்கலாம் இந்த ரெண்டுக்கும் டிட்டர்மினை எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஒன்னோட வேல்யூ அண்ட் எக்ஸ் டூ மிடலில் இருக்க இந்த ரெண்டுக்கும் டிட்டமினட் எடுக்குது எக்ஸ் டூவோட வேல்யூ இது ரெண்டும் டிட்டர்மினட் எடுக்குது எக்ஸ் த்ரீயோட வேல்யூ அப்போ எக்ஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர் சிக்ஸ் ஆர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் தட் இஸ் மைனஸ் டுவெண்ட்டி அண்ட் டூ ப்ளஸ் எயிட்டீன் தட் இஸ் டுவெண்ட்டி த்ரீ டூ சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எனக்கு வந்து ஒரு டென்னோட மல்டிப்ளா இருக்குது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டென்னால் டிவைட் பண்ணிக்கிறேன் ஸோ எக்ஸ் ஒன் டிவைடட் பை விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் டூ அதாவது மைனஸ் டென்னாலையும் டிவைட் பண்ணிக்கலாம் எப்படின்னாலும் பண்ணலாம் எக்ஸ் டூ பை டூ எக்ஸ் த்ரீ பை மைனஸ் ஒன்று அப்போ ஐகன் வெக்டார் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் மைனஸ் டூ டூ மைனஸ் ஒன் ஃபார் லேம்டா ஐகன் வெக்டர் கிடைச்சிச்சு இப்போ நம்ம ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஐகன் வெக்டர்ஸ் எல்லாம் ஆர்டோகா அப்படின்னு செக் பண்ணணும் கண்டிப்பா செக் பண்ணணும் எனக்கு மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆகும் குவாட்ரடிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷனை நீங்கள் மேட்ரிக்ஸில் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஐகன் வெக்டாஸ் எப்போவுமே ஆர்த்தோகனாக இருக்கும் அதனால் ஆர்த்தோக்டிக் கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும் ஸோ செக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் எக்ஸ் ஒன் டிரான்ஸ்போர்ஸ் இன்ட்டு எக்ஸ் டூ வந்து ஈக்குவல் டு ஜீரோ வருதான்னு செக் பண்ணுங்கள் ஸோ இப்போ எக்ஸ் ஒன் டிரான்ஸ்போர்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு இந்த காலம் மேட்ரிக்ஸ் வந்து ரோ ஆயிருமா ஒன் டூ டூன்னு கிடைக்கும் எக்ஸ் டூ பார்த்தீங்கன்னா டூ ஒன் மைனஸ் டூ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ஒன் இன்ட்டு டூ டூ 2 INTO ஒன் ப்ளஸ் 2 டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் விச் இஸ் EQUAL TO ஜீரோ அதே மாதிரி X2 TRANSPOSE INTO X3 இன்ட்டு TO 0 வருதா X2 TRANSPOSE வந்து டூ ஒன் மைனஸ் டூ இதை நம்ம வந்து ரோ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம் டூ ஒன் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் த்ரீ வந்து மைனஸ் 2 டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ டூ மைனஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணோன்னா டூ இன்டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஒன் இன்ட்டு டூ டூ மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் plus டூ ஸோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் equal to ஜீரோ இதே மாதிரி எக்ஸ் த்ரீயும் எக்ஸ் ஒன்னையும் பாருங்க எக்ஸ் த்ரீ x1 எக்ஸ் ஒன்று ஸோ மைனஸ் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் டூ டூ இன்ட்டு டூ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ ஸோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் எனக்கு இது 0 ஜீரோவாக இருக்கிறதுனால எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஆர் பேர்வைஸ் ஆர் தொகுநல் நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது to find நார்மலைஸ்டு மாடல் matrix நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் n நாம் எக்ஸ் ஒன் நாம் எக்ஸ் டூ நாம் எக்ஸ் த்ரீ ஸோ நாம் எக்ஸ் ஒன் அப்படின்னா பயந்துர வேண்டாம் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே எக்ஸ் ஒன்னுங்கிறது இந்த மாதிரி ஐகன் வெக்டர்ஸு ஸோ இதோட நாம் எக்ஸ் என்ன அப்படின்னா first X1 divided by பை இந்த X1 ஒன் plus X2 எக்ஸ் plus X3 ப்ளஸ் எக்ஸ் root ஸ்கொயருக்கு ரூட்டோட வேல்யூ ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் length இஸ் லென்த்து லென்த்தை தானே அப்படி சொல்வோம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் டூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன வரும் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் விச் is equal to ஃபோர் ஃபோர் எயிட் 9 ஸோ so, ரூட் 9 விச் is equal to த்ரீன்னு கிடைக்கும் இதே மாதிரி எக்ஸ் டூக்கு நம்ம ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இது வந்து லென்த் அதனால தான் மாடலஸ்ன்னு போட்டிருக்கேன் விச் இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் தட் இஸ் ஃபோர் பிளஸ் ஒன் பிளஸ் மைனஸ் டூ த தோல் ஸ்கொயிடும் பிளஸ் ஃபோர் தான் விச் இஸ் ஈக்வல் டு நைன் விச் இஸ் த்ரீ ரூட் நைன் ஈக்குவல் டு த்ரீ அதே மாதிரி எக்ஸ் த்ரீக்கு பார்த்தீங்கனாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும் ஃபோர் பிளஸ் ஃபோர் பிளஸ் ஒன்னு தட் இஸ் த்ரீ தான் கிடைக்கும் ஓகேயா இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் அலமெண்ட்டி இது காலம் வைஸாக தானே இருக்கு அதனால கண்டிப்பாக காலம் வைஸாக தான் எழுதணும் என் ஈக்குவல் டு ஒன் divided பை இது என்ன நம்பர் த்ரீ ஸோ ஒன் டிவைடட் பை த்ரீ டூ டிவைடட் பை த்ரீ டூ டிவைட் பை த்ரீ ஸோ ஒன் பை த்ரீ டூ பை த்ரீ டூ பை த்ரீ ஓகே அதே மாதிரி அடுத்தது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அந்த லென்த்து ஸோ டூ பை த்ரீ ஒன் பை த்ரீ மைனஸ் டூ பை த்ரீ டூ பை த்ரீ ஒன் பை த்ரீ மைனஸ் டூ பை த்ரீ இங்கே எல்லாத்துக்குமே எனக்கு த்ரீ 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 தான் வந்திருக்கு ஸோ அதனால பிரச்சனை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இதே மாதிரி அடுத்த எக்ஸ்த்ரீ வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் டூ டூ மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் டூ பை த்ரீ டூ பை த்ரீ ஒன் பை மைனஸ் ஒன் பை த்ரீ ஸோ காலம் வைஸாக அப்படியே நீங்கள் எழுதிக்கணும் ஓகேயா அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டயகனல் மேட்ரிக்ஸு இப்போ இதில் ஒன் பை த்ரீயை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே இருக்க கோஎஃபிஷியன் மட்டும் எழுதிக்கலாம் எண்ணி கொல்ட்டு ஒன் பை த்ரீ எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா வெளியெடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க ஒன் டூ மைனஸ் டூ ஒன்ைனஸ் டூ மைனஸ் ஒன் இது ரொம்ப சிம்பிளா இருக்கா மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இப்போ நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா டிஇல் டு என் டிரான்ஸ்போர்ஸ் ஏ ஸோ என் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ என் டிரான்ஸ்போர்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும் என் ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் ஈக்கொண்ட்டு அப்படியே ரோவெல்லாம் காலமாக சேஞ்ச் பண்ணிக்குவோம் வெளியே இருக்க ஒன் பை த்ரீ அப்படியே எழுதிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை நான் ஃபஸ்ட் காலத்தில் எழுதினேன்னா ஒன் டூ மைனஸ் டூ செகண்ட் ரோ செகண்ட் காலத்தில் எழுதிக்கிறேன் டூ ஒன் டூ தேர்ட் ரோ டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன் அதை தேர்ட் காலமாக எழுதிக்கிறேன் இதான் என் ட்ரான்ஸ்போஸ் இங்கே எழுதியிருக்கேன் என் ட்ரான்ஸ்போர்ஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு திஸ் ஒன் இன்ட்டு இது வந்து ஏ கிவன் ஒன் மேட்ரிக்ஸ் இன்ட்டு என் இந்த இந்த மேட்ரிக்ஸ் தான் ஒன் பை த்ரீ இன்ட்டு இதை எழுதிக்கோங்க ஸோ இப்போ இந்த மூணையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆன்சர் தான் வரும் நம்ம எக்ஸ் ஒன் எடுத்தோம் இல்லையா எக்ஸ் ஒன் ஐகன் வெக்டருக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன ஐகன் வேல்யூ இருந்துச்சோ அதுதான் இங்கே வரும் ஸோ எக்ஸ் டூ என்ன எடுத்தோம் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த ஐகன் வேல்யூ இங்கே வரும் அடுத்ததாக எக்ஸ் த்ரீக்கு என்ன கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ அதுதான் இந்த டயகனல்ல வரும் இதுதான் டயகனல் மேட்ரிக்ஸ் ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படின்னா லேம்டா ஒன் லேம்டா டூ லேம்டா த்ரீ இவ்வளவுதான் ஓகே இதை உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை மல்டிபிளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா நான் பண்ணி பார்க்கும்போது இதை ஃபைனலாக எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஒன் பை த்ரீ அப்புறம் ஒரு ஒன் பை த்ரீ இருக்குமா ஸோ ஒன் பை நைன் இன்ட்டு இந்த மாதிரி வந்துச்சு ஜீரோ 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 டுவெண்ட்டி செவன் ஜீரோ 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 ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இதை இப்போ நைனால டிவைட் பண்ணும்போது ஜீரோ பை நைன் எல்லாமே ஜீரோ ஆயிரம் டுவெண்ட்டி செவன் பை நைன் வந்து த்ரீ ஆயிரும்

ஸோ நேச்சர் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேங்க் என்ன சிக்னேச்சர் என்ன இண்டெக்ஸ் என்ன நேச்சர் என்ன எழுதிக்கோங்க ரேங்க் அப்படிங்கிறது ஐகன் வேல்யூ வச்சு எழுதிக்கலாம் நமக்கு கடைசியாக வருது இல்லையா அதான் ஐகன் வேல்யூ ஜீரோ த்ரீ ஃபிஃப்டீன் ஸோ இப்போ ஜீரோ த்ரீ ஃபிஃப்டீன் இதுதான் நம்மளோட ஐகன் வேல்யூ ரேங்க் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் ஜீரோ இல்லாமல் எத்தனை ஐகன் வேல்யூஸ் இருக்கு பாசிட்டிவ் இருந்தாலும் சரி நெகட்டிவ் இருந்தாலும் சரி இங்கே டூ ஐகன் வேல்யூ ஸோ ரேங்க் ஈக்குவல் டு டூ சிக்னேச்சர் அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் ஸோ எத்தனை பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ இருக்கு எத்தனை நெகட்டிவ் ஐகன் வேல்யூ இல்ல ஜீரோ ஸோ டூ மைனஸ் ஜீரோ டு இப்போ ஜீரோ வந்து நெகட்டிவும் கிடையாது பாசிட்டிவும் கிடையாது ஓகேயா அடுத்ததான் இண்டெக்ஸ் இண்டெக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் எத்தனை பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் நேச்சருங்கிறது இங்கே வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ ஒரு ஜீரோ இருக்கு ஸோ பாசிட்டிவ் சம் பாசிட்டிவ் சம் ஜீரோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் செமி டெஃபினிட் மூணுமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டெஃபினிட் ஓகேயா பாசிட்டிவும் ஜீரோவும் மிக்ஸ் ஆகியிருக்கனால பாசிட்டிவ் செமி டெஃபினிட் மூணுமே நெகட்டிவா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டெபினைட் இப்ப ரெண்டு நெகட்டிவா இல்ல சம் நெகட்டிவ் சம் ஜீரோ இருந்துச்சுன்னா நெகட்டிவ் செமி டெபினைட் இப்ப வந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்து கம்பைண்ட் ஆகி இருக்கு ஜீரோ மைனஸ் த்ரீ பிப்டீன் இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு பேரு இன்டெஃபினிட் ஓகேயா ஸோ இங்கே ஜீரோ இல்லாமல் வேற ஏதாவது ஒரு நம்பர் இருக்கு ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்ஸ் ஆகி இருந்தாலேயும் நமக்கு பாசி இது இன்டெஃபினிட் ஓகே ஜீரோ இருந்தாலும் சரி பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்ஸ் ஆகி இருந்தால் அதுக்கு பேர் இன்டெஃபினிட் நமக்கு இங்கே இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் செமி டெஃபினிட் புரியுதா ஸோ இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா நீங்கள் மயப்பிரஸ் வாசக்கிழமையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணிதத்தை புரிந்து படிப்போம் தேங்க்யூ For more videos like share and subscribe to Maya Prisma Academy thank you